You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவோடு பேசுவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் இதுவரைக்கும் அற்புத விதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ பிரச்சனைகளும் போராட்டங்களும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் பல விதமான பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி போகும்போது அநேகர் நம்மை பார்க்கிறார்கள். சிலருடைய பார்வை ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இன்னும் சிலருடைய பார்வையை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய பார்வையிலேயே நமக்கு தெரிகிறது, உங்களை விரோதிக்கிறதை போல். நீங்கள் யாருக்கும் ஒன்றும் செய்திருக்க மாட்டீர்கள், யாருடைய வழிக்கும் நீங்கள் போயிருக்க மாட்டீர்கள். ஆனால் மனிதனுடைய பண்பு, மனிதனுடைய குணம் அதுதான். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே ஒரு மனுஷன் வரும்போது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கும். எனவே இந்த காலையில் உங்களுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பார்வையின் எல்லையில் நாம் இருக்கிறோம். தேவனுடைய பார்வை அல்லது தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்மை காண்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாய் மாற்றுவதற்கு கழுகு எப்படி சில ஜீவன்களை அழிப்பதற்கு பறந்து வந்து அது வேலையை செய்கிறதோ, அதே போல உங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள், சாத்தானின் திட்டங்கள் உங்களை பார்த்து கொண்டே உங்களை பழிவாங்க நினைக்க துடிக்கிற காரியம் அது. மனிதனின் மூலமாக அந்த திட்டங்களை உருவாக்கி செய்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து, உங்களை படைத்த தேவனை குறித்து, உங்களுக்கு உதவி செய்கிற தேவனை குறித்து, உங்களுக்காகவே இருக்கிற தேவனை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, 139 சங்கீதத்தின் 16 வசனம், 139 சங்கீதம் 16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எந்த மருத்துவர் சொல்ல முடியும், அல்லது எந்த மனுஷன் மனுஷி சொல்ல முடியும், மனிதனை படைத்த தேவன் இவர்தான். ஒரு தாயின் வயிற்றில் அந்த கரு, அதை உருவாகிற அந்த கிருபையை, அந்த உருவாக்கும் தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் எத்தனையோ கண்கள் தேவ மனிதனை பார்த்தபோது அது வித்தியாசமான நிலையில் இருந்ததினால இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், உம்முடைய கண்கள், உம்முடைய கண்கள் தான் என் கருவை கண்டது, என் அவயவங்களில் ஒன்றும் இல்லை, அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எந்த அளவுக்கு தேவனுடைய தன்மை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள், புரிந்திருக்கிறார் பாருங்கள். தெய்வத்தை குறித்து தாவீது யோசித்திருக்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டுடைய கண்கள் எல்லாவற்றையும், அது கருவை கண்டது மட்டுமல்ல, நன்மையையும் தீமையையும், நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனம்
இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவர்களையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது, தீயோரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கிறது, அவரிடத்தில் எந்த விதமான தீமையும் இல்லை. ஆனால் அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது, நல்லது என்ன கெட்டது எது என்கிற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். எபிரேயர் 4:13 இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது என்று நாம் யோசிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நல்லதையும் காண்கிற தேவன், தீமையையும் காண்கிற தேவன். அவர் பார்வை ஒருவேளை மனிதர்கள் கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்கலாம், எதையும் மறுக்கலாம், உண்மையை மறைக்கலாம், பொய்யை சாதிக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்னாலே எல்லாமே வெளியரங்கமாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சங்கீதம் 17:8 இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? கண்மணியை போல என்னை காத்தருளும். ஒரு மனுஷன் இந்த கண்ணுக்குள்ளே கண் கருவிழி இருக்கிறது, அதிலே அதிகமான தூசிகள் உள்ளே போக, அது ஒரு மாதிரி கஷ்டத்துக்குள்ளே போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சங்கீதகாரன் சொல்லுகிறார், ஆண்டவரே கண்மணி போல என்னை காத்தருளும். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் அவர் பார்வையால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே என்னை யாரும் பார்க்கல, என்னை பார்க்கிறவர்கள் தீமையாய் பார்க்கிறார்கள் என்றெல்லாம் பெருமூச்சு விடுவதும் வருத்தத்தோடும் காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய பார்வையின் எல்லைக்குள் நாம் காணப்படுகிறோம். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் தவறு செய்தால் நாம் தேவனுக்கு முன்னாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதோடு சேர்ந்து தேவனே என்னை காத்தருளும் என்று ஜெபம் பண்ணுவோம். அவர் பாதுகாப்பார், பராமரிப்பார், அற்புதமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் மீது உமது மகத்துவமான கரத்தை நீட்டும். ஒவ்வொருவர் மீதுமுடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருவர் மீதுமுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க பார்வைக்கு மறைவாக நாங்கள் எங்க போக முடியும், எங்கே போக முடியும்? எங்களை காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.